அதிமுக கட்சி எடப்பாடியின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்ததில் இருந்தே வரிசையாக தொடர் தோல்விகளை சந்தித்து வருகின்றதாம். லோக்சபா தேர்தல் தோல்வி, இடைத்தேர்தல் தோல்வி, சட்டசபை தோல்வி, உள்ளாட்சி நகராட்சி தோல்வி என்று வரிசையாக தோல்விகளை சந்தித்தது. கட்சியின் தோல்விக்கு இரட்டை தலைமையும் ஒரு காரணமாக கூறப்பட்டது. இந்த நிலையில் தான் நீண்ட சட்ட போராட்டத்திற்கு பின் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியை எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றினார். அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளரான பின் மிகப்பெரிய மாநாட்டை முதற்கட்டமாக மதுரையில் நடத்தியுள்ளார். தென்மண்டலத்தில் எடப்பாடி பவரை காட்டும் வகையில் இந்த மாநாட்டை நடத்தினாலும் தென்மண்டலத்தில் அதிமுக வெல்ல சான்ஸ் குறைவு. மற்ற மண்டலத்திலும் அவர் வீழ்ச்சியை சந்திப்பார் என்று அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்துள்ளாராம். தொடர்ந்து பேசிய அவர், பாஜக கூட்டணியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை எதிர்க்க மாட்டார். அவர் இந்துக்களை பகைக்க விரும்ப மாட்டார். அதே போல் ஐடி ட்ரேடு, அமலாக்கத்துறை ட்ரேடுக்கு பயந்து எதுவுமே பேச மாட்டார். ஏனென்றால் தற்சமயம் திமுகவை குறிவைத்திருக்கும் அமலாக்கத்துறை ட்ரேடானது தங்கள் பக்கம் திரும்பவும் வாய்ப்பிருப்பதால் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை எதிர்க்க மாட்டார். இருந்தாலும் அதிமுக மீது ட்ரேடு நடத்த வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்திருக்கின்றாராம் அரசியல் விமர்சகரான ரவீந்திரன் துரைசாமி. இவரின் இந்த பேச்சானது எடப்பாடி தரப்பில் கலக்கத்தையே ஏற்படுத்தி இருக்கின்றதாம்.